வணக்கம் தினமலர் ரிவ்யூர்ஸ் நீங்கள் நம்ம எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த படத்துடைய டைரக்டர் தயால் பத்மநாபம் அவர்கள் இதுக்கு முன்னாடி கொன்றால் பாவம் அப்படின்ற படம் பண்ணியிருந்தாரு அந்த டீம் மெம்பர்ஸ் வச்சு தான் இந்த ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு அவர் இறந்து போயிறார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இவர் இறந்து போனதுக்கான காரணம் யாரு அவர் கொலை பண்ணது யாருன்றது கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய இருக்குது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய டியூரேஷன் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே முடிஞ்சது ஒரு ஓடிடியில் ஒரு படம் பார்க்குறோம் போது இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானரில் போதுன்ற போது கண்டிப்பாக ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு கடகடன்னு பார்க்குற ஒரு படமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை அதுக்கு அடுத்தபடியே அந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கறது கண்டிப்பாக ஆரவ அவர்கள் ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராருங்க இந்த படத்தில் அவர் இந்த படத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் படத்தில் அந்த சுறுசுறுப்பு அந்த விறுவிறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஏற்படுது அதே மாதிரி அவருடைய அந்த கேரக்டருக்கு ஒரு மூடு இருக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவர் இந்த ஒரு மூடில் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டராக படத்தில் அவர் எந்த சீனில் வந்தாலும் சரி அந்த ஒரு கேரக்டராகவே இருக்கார் மிக முக்கியமாக என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வரலட்சுமி சரத்குமார் மாட்டிப்பாங்க அந்த இடத்துல அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே அந்த ஜீப் எடுத்துகிட்டு போவார் அதான் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ மெட்டீரியலாக நம்ம கண் முன்னாடி அப்படி தோண்டிட்டு போனார் அடுத்தபடியாக இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது படத்துடைய சினிமோடகிராஃபர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாருங்க இந்த படத்துக்கான ஒரு அழகான ஒரு டோன் ஒன்று கொடுத்துருந்தாரு அது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் அதே மாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃபை பேக் பண்ண விதம் டேரக்டராக அவர் தெரிஞ்சிருக்கு படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்றது முக்கியமான ஒரு போர்ஷன் தான் பட் படத்துடைய செகண்ட் ஆஃப் தான் ஆடியன்ஸோடைய மைண்டில் மிகப்பெரிய அளவில் ரெஜிஸ்டர் ஆகும் அதுதான் ஒரு படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய மனசில் உட்காரக்கூடிய ஒரு போர்ஷன் அதை கரெக்டாக பண்ணிட்டாலே படம் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் ஒர்க் அவுட் சந்தேகமே இல்லை இந்த படத்தோடைய இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்படின்றது மிக முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் வரலட்சுமி சரத்குமாராக இருக்கட்டும் சார்பேட்டா பரம்பரையில் ராமரா வந்து சந்தோஷாக இருக்கட்டும் அதேமாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வந்து நிறைய கேரக்டர்ஸாக சின்ன சின்ன கேரக்டர்ஸாக பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க அது இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்டாச்சு படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பிளான் பண்ணுறாங்க ஒரு கொலை முயற்சி பண்ண போகிறாங்க அப்படின்றபொழுது அந்த பிளான் அந்த எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் எல்லாருமே ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க பட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையே வச்சு ஒரு கிரைம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய மிஸ்டேக்காக தோணுச்சு அப்படி அவ்வளோ முட்டாளாவோ ஒரு போலீஸ் கேரக்டரை காட்டணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மாறுங்குச்சி அதுவே அதுதான் அந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் லேகாக கொண்டு போன ஒரு போர்ஷனாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் படத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத வரலட்சுமி சரத்குமார் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடந்த கதையவே மறுபடியும் மறுபடியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் லேக் ஆகுது ஒரு சம்பவத்தை மறுபடியும் காட்டுறாங்க அப்படின்ற பொழுது அது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க பொழுது அந்த சம்பவத்தோடைய பார்வையே மாறணும் ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி மாறினோடைய விடுதலை படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கேரக்டராக ஃபர்ஸ்ட்டு காட்டுவாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்காரரை சாகடிக்கிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி கெட்டவங்க மாதிரி தோணி இருப்பார் அதே சீனை மறுபடியும் செகண்ட் ஆஃபில் காட்டுவாங்க அந்த சீனில் நீங்கள் விஜய் சதுபதி பார்க்கும்போது ஒரு நல்லவனாக தெரிவார் இப்படி தான் ஆடியன்ஸோடைய அந்த பார்வையே அதை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்போ தான் அந்த சீனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஆஃபில் காட்டுற அந்த மூணு வேரியேஷனுமே வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை அதுக்கான அந்த வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அதே மாதிரி படத்தோடைய எண்டில் ஒரு கேரக்டரை வந்து நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு திப்பு திப்புன்னு ஓடுவார் அவர் அந்த கதவு மாதிரி ஏறுவார் இந்த தப்புச்சு போகிறதுக்காக அந்த தப்பிச்சு போகும்போது கதவு மாதிரி போது தெரிஞ்சு போச்சு பின்னாடி ஒரு ரோடு இருக்குது உங்கள் எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு லாரி வந்து இடிக்க போகிறது தான் நான் நம்ம அவள் கதவு மேலே ஏறினோன்னே தெரிஞ்சு போச்சு ஓகே ஒரு லாரிக்காரன் வெயிட் பண்ணிட்டுருக்கான் அவன் வந்து அடித்து தூக்கிறதுக்கு ஒரு பூஷணிக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் இறந்து போயிடும் அந்த சீனை ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அவன் வந்ததுனால அந்த படத்தில் என்ன மாறுச்சு அப்படின்றது தெரியவே இல்லை பட் இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் காட்டுவாங்க ஒரு ஏட்டையா மாதிரி அவர் ரொம்ப ஃபன்னியான ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராக இருப்பார் அந்த போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தில் அதே கேரக்டரை டுவர்ட்ஸ் த எண்டில் இந்த கே இந்த காரியத்தை இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாஸ் ஃபேக்டர் இருந்துச்சு இப்படி தான் இருக்கணும் ஒரு சீன் ஒரு ஒரு சீனாக பார்க்கும்போது ஒரு நார்மலாக இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த சீன் வந்து பயங்கர மாதம் ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு நாலஞ்சு காட்சிகள் இந்த படத்தில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இதுதான் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதுன்னு டா பஸ் பிரவீன் கே எஸ் பாய்